பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் நட்பு நாடாக அஜர்பைஜான் உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு ஆதரவாக அஜர்பைஜான் இந்திய நலன்களுக்கு எதிராக பேசி வருகிறது. குறிப்பாக இந்தியாவின் காஷ்மீர் விவகாரத்தில் இந்நாடு அவ்வப்போது மேற்கண்ட நாடுகளுக்கு ஆதரவாக பேசி வருகிறது. காஷ்மீர் பிரிவினைவாதிகள் மற்றும் காஷ்மீரில் நுழைந்து அட்டகாசங்கள் செய்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு பின்னணியில் பாகிஸ்தானுடன் துருக்கியும் உள்ளன. துருக்கிக்கு பின்னால் அஜர்பைஜானும் உள்ளது. மேலும் அண்டை நாடான ஆர்மீனியா அஜர்பைஜான் பலவித எல்லை சண்டைகளை கொண்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே அடிக்கடி போர் ஏற்பட்டு வருகிறது. இந்த போரில் அஜர்பைஜானுக்கு ஆதரவாக துருக்கி வெடிகுண்டுகளை வீசும் ட்ரோன் விமானங்கள் உட்பட பலவித ஆயுதங்களை சப்ளை செய்து வருகிறது. அதேபோல் பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடு என்ற முறையில் அஜர்பைஜானுக்கு வேண்டிய வெடிபொருட்கள் மற்றும் சிறுரக பீரங்கிகளை சப்ளை செய்து வருகிறது. அதனால் ஆர்மீனியா மீது அஜர்பைஜான் கொடூர ஆயுத தாக்குதல்களை நடத்தி வருகிறது. துருக்கி ஐரோப்பிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோ அமைப்பில் உள்ளதால் கிறிஸ்தவ சிறுபான்மை நாடான ஆர்மீனியாவுக்கு ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்ய தயங்குகின்றன. கடந்த 2020 தொடங்கிய யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆர்மீனியர்கள் வெடிகுண்டுகள் வீசப்பட்டு கொல்லப்பட்டதாக செய்திகள் கூறின. இந்நிலையில் ஆர்மீனியா இந்தியாவிடம் ஆயுத உதவிகளை பெற்று அஜர்பைஜானின் தாக்குதல்களை சமாளித்து வருகிறது. இந்தியாவும் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையிலும் துருக்கிக்கு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் ஆர்மீனியா என்னென்ன ஆயுதங்கள் கேட்கிறதோ அந்த ஆயுதங்களை சப்ளை செய்து வருகிறது. குறிப்பாக ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை ஆர்மீனியாவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது. இதற்கான ஒப்பந்தம் சென்ற ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து இந்தியாவின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட்டுகள் ஆர்மீனியாவில் ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகை ராக்கெட்டுகள் அஜர்பைஜானை போர்க்களத்தில் திகைக்க வைக்கின்றன. ஏற்கனவே துருக்கி வழங்கிய ஆளில்லா சிறுரக விமானங்களான ட்ரோன் விமானங்களுக்கு போட்டியாக இந்தியா அனுப்பிய இந்த பினாக்கா ரக ராக்கெட்டுகள் மற்றும் மல்டி பேரல் லான்ச்சர்கள் உள்ளன. இதனால் அஜர்பைஜான் இந்தியா மீது மேலும் கோபம் அடைந்துள்ளது. துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இந்தியாவின் மேல் கோபத்தில் உள்ளன. ஆனாலும் இந்தியா இரு நாடுகளை பொருட்படுத்தாமல் ஆர்மீனியாவுக்கு பல விதங்களிலும் உதவி செய்து வருகிறது. ஐநா போன்ற உலக மன்றங்களிலும் அப்பாவி நாடான ஆர்மீனியாவுக்கு ஆதரவாக இந்தியா பேசி வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் தலையீட்டின் பேரில் இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இடையில் ஏற்பட்டது. ஆனாலும் போர் நிறுத்த விதிகளை மீறுவதாக அஜர்பைஜான் மீது தொடர்ந்து புகார்கள் வருகின்றன. இந்நிலையில் அங்கு போர் நிறுத்த உடன்பாட்டை மீறி இரு நாடுகளும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் ஆர்மீனியாவுக்கு இந்தியா ஆயுத சப்ளை செய்யக்கூடாது என அஜர்பைஜான் கூறி வருகிறது. ஆனால் இந்தியா ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி ஆர்மீனியாவுக்கு அனுப்ப வேண்டிய பினாகா ரக ஏவுகணைகள் சமீபத்தில் அந்நாட்டை அடைந்துள்ளதாக வீடியோ காட்சிகளுடன் செய்திகள் வெளியாகியுள்ளன. அதுவும் இந்தியா ஈரான் வழியாக இந்த ஆயுதங்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அஜர்பைஜானை சேர்ந்த caliber.az என்ற செய்தி இணையதளம் இதுகுறித்து கூறுகையில், சென்ற செவ்வாய்க்கிழமை மாலை ஈரானின் நூர்தூஸ் எல்லை சோதனைச் சாவடி வழியாக ஆர்மேனியாவுக்கு வெளியில் தெரியாத வகையில் மிகப்பெரிய கான்வாய்கள் மூலம் அனுப்பப்பட்டது என தெரிவித்துள்ளது. மேலும் அதற்கான வீடியோக்களை வெளியிட்டுள்ளது. காஸ்பியன் கடலின் கிழக்கு கடற்கரையிலிருந்து ஈரானிய துறைமுகமான பந்தர் அபாஸுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் இந்த ராணுவ சரக்குகள் இந்த மறைக்கப்பட்ட ரகசிய கான்வாய் மூலம் ஆர்மீனியாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அது தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்திகள் அறிந்தவுடனே அஜர்பைஜான் அதிபரின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் ஹஜியேவ் அங்குள்ள இந்திய தூதர் ஸ்ரீதரன் மதுசூதனனை அழைத்து தங்களது கடுமையான கவலைகளை தெரிவித்தார் என செய்திகள் கூறுகின்றன. ஆர்மீனியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு தங்களுக்கு கவலை தருவதாகவும், சண்டை நிறுத்த காலங்களில் இந்தியாவின் இந்த உதவி குறித்து தாங்கள் கவலைப்படுவதாகவும் அவர் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. மேலும் ஆர்மீனியாவிற்கு ஆபத்தான ஆயுதங்களை வழங்குவது தொடர்பான முடிவை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், தெற்கு காகசஸ் பிராந்தியத்தில் நிலையான அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலாக உள்ளதாக அவர் கூறியதாக செய்திகள் கூறுகின்றன.